हाय फ्रेंड्स, वेलकम टू पेतनाची किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பூரி மசால். இதுக்கு உருளைக்கிழங்கு எதுவுமே தேவையில்லை, சட்டன் 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒன் டீஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். இது தட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சியோட பச்சை வாசனை போன உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலாவோட திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால ஒரு கொதி வந்தவுடனே நல்லாவே திக்காயிரும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிட்டு. கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும், நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த மசாலா செய்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திக்னஸ் இருக்கணும். பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. நம்மளோட மசால் சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.